வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு விஎஸ்கே சமையலில் பொங்கல் காய்கறி செய்ய போகிறோம். பொங்கல் கூட்டு காயின்னு சொல்லுவாங்க, அதாவது நாட்டுக்காயெல்லாம் சேர்த்து அது மண்சட்டியில் செய்வாங்க. அது தாளிக்காமல் செய்கிற காய், அது பொங்கலுக்கு கலப்பு காய் கூட்டுன்னு சொல்லுவோம். அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நெல்லெல்லாம் நல்லா நாற்றெல்லாம் கதிர் வந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வயலில் முன்னாடி நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நல்லா நாற்றா அப்படியே இருந்தது, இப்போ எல்லாம் கதிர் வந்துட்டு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கையிலேயே. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொங்கல் காய் கூட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் கலப்பு காயாக எடுத்துருக்கேன், அது வந்து நாட்டுக்காய் தான் சேர்க்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வாழைக்காய், அப்புறம் மொச்சை, இந்த மாதிரி பச்சை மொச்சையாக வாங்கிக்கிங்க, அவரைக்காய், பூசணிக்காய், பரங்கி, ஒரு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் மெயினாக சேர்க்கணும் நம்ம. சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்கும் போது சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் தக்காளி, இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன நாட்டுக்காய் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த கூட்டு பண்ண போகிறோம். பொங்கல் காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க இது. இப்போ நான் இந்த காயை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். கூட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மண் சட்டி புது சட்டியாக வச்சுக்கிங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சு வரச்ச இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனு அளவுக்கு மல்லி, வரமல்லி 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/6, வரமிளகாய், எல்லாமே எண்ணெய் இல்லாமல் தான் இதில் வறுக்கிறேன். இப்போ இது எல்லா ஜாமானும் நல்லா வறுபட்டுட்டு பாருங்க, நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. அது இந்த புது மண் சட்டிக்கு அதுக்கு நல்ல வாசனை வருது. இதை எடுத்து இது நல்லா ஆறுனது நல்லா மிக்சியில் வச்சு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். அதே மண் சட்டியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி வந்து சட்டியில் ஊற்றி சூடு பண்ணிடுங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க தண்ணி. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தான் வேக வைக்க போகிறேன். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடி, ஹாய் சொல்லு. இப்போ பரங்கிக்காய், இது இந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பூசணிக்காய், இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க, சேப்பங்கிழங்கு, 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், மொச்சை, பச்சை மொச்சை தான் எடுத்துருக்கேன். இது வந்து மொச்சை அவசியம் இந்த கூட்டுக்கு வந்து சேர்க்கணும், இந்த சீசனில் கிடைக்கும். பட்டாணி, இதுவும் வந்து பச்சை தான் நான் சேர்க்குறேன், எல்லாமே காயாக வாங்கி சேர்க்குறேன். சின்னதாக 1 வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்புறம் வாழைக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருவோம். கத்திரிக்காய், இது வந்து எல்லாமே நாட்டுக்காய் தான் நம்ம சேர்த்து செய்யணும். இதுக்கு நல்ல மாதிரி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். காய் எல்லாமே நல்லா 3/4 அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துப்போம், அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துருவோம். அதில் காய் நல்லா 3/4 அளவுக்கு வெந்த பிறகு தான் இதில் சேர்க்கணும். நீங்கள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது காய் இந்த பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரணும். நீங்கள் வந்து நாட்டுக்காய் வந்து எல்லா காயுமே சேர்க்கலாம். நான் இருந்த காய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நாட்டுக்காய் எல்லாமே சேர்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு நம்ம அந்த காய் வந்து நாட்டுக்காய் மட்டும்தான் சேர்த்து செய்யணும். இது மாதிரி தான் நாங்களாம் செஞ்சு படைப்போம்.
உங்க சில பேர் கிட்ட பருப்புலாம் சேர்த்து செஞ்சு படைப்பாங்க, நாங்க ஆனா இப்படிதான் செஞ்சு படைப்போம். காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளோதான் இது பொங்கல் காய் கூட்டு. இப்போ பொங்கல் காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம வந்து வெண்பொங்கலோட வச்சு சாப்பிடுவாங்க, வெண்பொங்கலோட வச்சு தான் செஞ்சு இதை படைப்பாங்க. இது எங்கள் பழக்கத்துக்கு இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். சில பேர் வீட்டில் வந்து பருப்பு சேர்த்து சாம்பார் மாதிரி பல காய் போட்டு சாம்பார் மாதிரி செய்வாங்க, ஆனால் எங்களோட இதுக்கு இதுதான் நாங்கள் செய்வோம். இதை மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.